உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் சிவாராகி ஈசா நேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு மார்ச் மாத ராசி பலன்கள். இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் நம்முடைய முக்கியமான பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால் நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்தி பெல் பட்டனை அழுத்திக்கொள்ளுங்கள். அன்பு உலகெங்கும் வாழக்கூடிய நண்பு பக்த குடிகளை எல்லாம் வல்ல அன்னையாக விளங்கக்கூடிய ஸ்ரீ வாராகி தேவிக்கு வாராகி ஆசிரமம், வாராகி ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். ஸோ கோவில் கட்டுவதற்காக இடம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் தேடக்கூடிய இடம் தானமாக உங்களிடம் இருக்குமேயானால், சமயம் எனக்கு இந்த இடம் இருக்குது, நீங்கள் அதனால் கோவில் கட்டிக்கோங்க அப்படின்னு அந்த சிந்தனை உருவாகுமேயானால், கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு வாருங்கள் ராசி பலனை பார்ப்போமாக. அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசி அன்பர்களே, இந்த மார்ச் மாதம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு மாதமாக அமைகிறது. அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு ஒரு 15 நாட்கள் உங்களுக்கு சிறப்பானதாகவே இருக்கும். முதல் 15 நாட்கள் சிறப்பானதாகவும், பிற்பகுதியில் வரக்கூடிய 15 நாட்கள் மார்ச் 15லிருந்து 31ஆம் தேதி வரலும் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு 50-50 நன்மையும் கவனமும் நிறைந்த ஒரு மாதமாக அமைகிறது. பொதுவாக சூரியன் உங்களுடைய ராசிநாதன், சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 7வது வீட்டில் 15 நாட்கள் குரு பகவானோடு இணைந்திருக்கிறார். குரு சூரியன் தொடர்பு. அப்போ சிம்ம ராசியை பொறுத்தவரையிலே இந்த மாதம் தெய்வ பக்தி அதிகரிக்கும். ஒரு உயர்ந்த சிவாலயங்களுக்கு சென்று சிவதரிசனம் செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும். அதே போல் திருப்பதிக்கு போயிட்டு வருது, மலை கோவிலுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எங்கெல்லாம் மலை கோவில், சதுரகிரி, பழனி, அது மாதிரி ஒரு மலை பிரதேசங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. திருப்பதி போன்ற ஆலயங்கள் சென்று பக்தி அதிகரிக்கும். ஆலய தரிசனங்கள் கை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். ஞான வைராக்கியம் உங்களுக்கு கூடும் சிம்ம ராசி அன்பர்களே. மறுபக்கம் பார்ப்பீர்களேயானால், சிம்ம ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 9வது அதிபதியாக வரக்கூடிய உங்கள் ராசிக்கு 4க்கும் 9க்கும் உடையவன், 4வது அதிபதியாகவும் அதே சமயம் 9வது அதிபதியாகவும் வரக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் 6வது வீட்டிலே உச்சம் பெறுகிறார். சுபகிரகம் 6இல் மறைந்து அந்த 6ஆம் அதிபதியோடு இணைந்து உச்சம் பெறுகிறார். இதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிலபலங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் சிம்ம ராசி அன்பர்களே. ஒரு வீடு இருக்குது, ரொம்ப நாளாக விற்காமல் இருக்குது, ஒரு இடம் இருக்குது, நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கி போட்டிருப்பீங்க, அது ரேட்டே இன்க்ரீஸ் ஆகிருக்காது, அப்போ அது ரேட் இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி நீண்ட நெடும் காலமாக உங்களை விட்டு வெளியில் போகாத சொத்து, விற்காத சொத்துக்கள் எல்லாம் விற்பனைக்கான நல்ல தீர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள். அது சம்பந்தப்பட்ட வம்பு வழக்குகள், கோர்ட்டில் கேஸ் இருக்கலாம், அந்த கோர்ட்டு கேஸு நல்ல முறையில் உங்களுக்கு ஃபேவரபிளாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அல்லாது செய்வினை தோஷங்கள், ஏன்னா செவ்வாய் அப்படின்போது அந்த செவ்வாய்க்கு ராகுவுடைய தொடர்பு ஏற்படுகிறது. மேஷத்தில் இருக்க ரிஷபத்தில் இருக்கக்கூடிய ராகுவுடைய தொடர்பு ஏற்படுகிறது. அப்போ ஏற்கனவே சனி ராகு தொடர்பு, அதோட கூட சுக்கிரன் செவ்வாயுடைய தொடர்பும் ஏற்படுகிறது அந்த ராகு பகவானுக்கு. அப்போ அந்த செய்வினை தோஷங்கள், மந்திர மாந்திரிகங்கள், நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குமா, ஒரு மனக்கவலை, மனக்குழப்பம், ஒரு டிப்ரெஷன் சம்மந்தப்பட்ட டிசீஸ், அதுக்கான மாத்திரைகள் எடுத்துக்கிறது, ஒரு சைக்காட்டிஸ்ட்டை பார்க்குறது, ஆரோக்கிய குறைவுகள், ரொம்ப ஒரு கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருந்திருக்கும், அந்த கடன் பிரச்சனை ஒரு சொத்தை விற்று கடனை முடிச்சிருப்பீங்க, திருப்பியும் ஒரு கடன் புதுசாக ஆரம்பிக்கும். அப்போ கடன் பிரச்சனைலாம் எனக்கு ஒன்றும் இல்லை சாமி அப்படின்னாக்கா குடும்ப பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். குடும்ப பிரச்சனைலாம் எனக்கு ஒன்றும் இல்லை சாமின்னாக்கா ஆரோக்கிய பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். அப்போது சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் சிம்ம ராசி அன்பர்களே. சரி, தொழில்துறை எப்படி சார் இருக்கும்? பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த மாதம் சிறப்பான ஒரு மாதமாக அமைகிறது சிம்ம ராசி அன்பர்களே. ஏன்னா உங்கள் 10ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் மறைந்தாலும்
ஒன்பதாம் அதிபதியோடு இணைகிறார். ரெண்டாவது தொழில் ஸ்தான அதிபதியாக வரக்கூடியவர் தொழில் காரகனோடு இணைகிறார், சனி பகவானோடு இணைகிறார். அப்போது சிம்மராசி என்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி, ஸ்பிரிச்சுவல் பிஸ்னஸாக இருக்கலாம், ஸ்பிரிச்சுவல் பிஸ்னஸாக இருக்கலாம், அல்லது ஒரு அட்வொகேட்டாக இருக்கலாம், சிஏ, ஒரு ஆடிட்டர்ஸ், டாக்டர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், மார்க்கெட்டிங், ஃபார்மா, ஒரு கம்பெனி வச்சு நடத்தக்கூடிய ஒரு கம்பெனி ஃபேக்ட்ரி, ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ், ஒரு பெரிய பிஸ்னஸ், மார்க்கெட்டிங், ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட், மல்டி லெவல் மார்க்கெட்ஸ், அல்லது வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டில் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், ஏற்றுமதியை இறக்குமதி, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள். அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி, தான் தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் சிறப்பானதாக இருக்கும் சிம்மராசி என்பர்களே. தொழில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும், வரவு செலவுகள் அதிகரிக்கும், பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும், டிரான்சாக்ஷன் நல்ல முறையில் இருக்கும். சுக்கரன் செவ்வாய் இணைந்த காரணத்தினாலே உங்கள் கம்பெனியில் ஒரு பூஜை போடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, அல்லது உங்கள் கம்பெனியில் உங்கள் ஆஃபீஸில் ஒரு ரெனோவேஷன் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு, அல்லது உங்கள் கம்பெனி, உங்கள் ஃபேக்ட்ரி, உங்கள் ஆஃபீஸில் ஒரு ரீஓப்பன் பண்ணுறதுக்கு சான்சஸ் உண்டு. அப்போது பக்தி நிறைந்த மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது. நிறைய கம்பெனியில் பூஜை போடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ கூட நம்ம பொதுவாக இந்த கம்பெனி பூஜைகளை பொறுத்தவரையில் ஒரு ரெனோவேஷனுக்காக பண்ணுறோம் அப்படின்னாக்கா, நான் பல முறை சொல்வது உண்டு, என்னுடைய கஸ்டமருக்கு நான் என்ன சொல்வேன்னாக்கா, அது உங்களுடைய ஆர்எஸ்க்கு ஃபஸ்ட்டு உங்களுடைய பர்த் சார்ட். ஸோ உங்கள் பர்த் சார்ட்டை கொண்டு அந்த சார்ட் பிரகாரம், அந்த சார்ட்டை என்ன சொல்லுதோ, தற்சமயம் என்ன கோச்சாரம், என்ன தசாபுத்தி, இதெல்லாம் நடக்குதோ, ஸோ உங்கள் பர்த்து சார்ட்டை, உங்கள் பர்த்து சார்ட்டை கொண்டு இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, அந்த தசாபுத்திகள் சுபருடைய தசாபுத்தியா, அசுபருடைய தசாபுத்தியா, அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு எந்த மாதிரியான பூஜைகளை செய்யணும், எப்பவுமே உங்கள் ஜாதக பிரகாரம் அதை தெரிந்து அந்த பூஜைகளை செய்கின்ற பொழுது தான் எப்படி நீங்கள் பணங்காசு செலவு பண்ண போகிறீங்க. பட் அதை தெரிஞ்சு, விவரம், டீட்டெயில்ஸை தெரிஞ்சு, அதன் மூலிமா அதுக்கப்புறம் செலவு பண்ணக்கூடியது கொஞ்சம் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும், கருத்துடையதாக இருக்கும், சிறப்பானதாக இருக்கும் அன்பு நேயர்களே. அப்போ அந்த பூஜா பக்தி அதிகரிக்கும், கம்பெனி அல்லது ஃபேக்ட்ரியில் பூஜை செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமானதாகவே உண்டு, தொழில் சிறப்பானதாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, அதே போல தான் வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் உத்தியோகம் சிறப்பானதாகவே இருக்கும். சிம்மராசி என்பர்களே, இந்த மாதம் நல்ல உத்தியோகங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, உத்தியோகங்கள் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஜாப் ஓப்பனிங் நல்ல முறையில் இருக்கும். அதே போல் பணியிட மாற்றங்கள் அதுவும் அதிகமானதாகவே இருக்கும். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய போட்டிகள், தொழில் போட்டிகள் அல்லது வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய போட்டிகள், பொறாமைகள், கலகம், உங்களை பற்றின விஷயங்களை எடுத்து கலகம் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் மனக்கவலை, மன கஷ்டம், சார் எனக்கு ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்குது சார், எனக்கு வேலை செய்யவே பிடிக்கல சார், அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய சிம்மராசி அன்பர்கள். ஸோ அதெல்லாம் கூட நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சிம்மராசி அன்பர்களே. அதே போல் ப்ரமோஷன்ஸ், அது ட்ரான்ஸ்ஃபர் ப்ளஸ் ப்ரமோஷன், அது ரெண்டுமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக அரசியலை சார்ந்தவர்கள், அரசியலை பொறுத்தவரையில் சிம்மராசி என்பவர்களை கவனமாகத்தான் நடந்து கொள்ள வேண்டும். செவ்வாய், சுக்கிரன், சனி என்ற இந்த மூன்று கிரக சேர்க்கை பொதுவாக, ரெண்டாவது குரு சூரியன், இந்த கிரக சேர்க்கைகள் எல்லாம் அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது. அரசியலை பொறுத்தவரையில் ரொம்ப எச்சரிக்கையோடு, கவனத்தோடு நடந்து கொள்ளுங்கள். குறிப்பாக உங்களுடைய பணங்காசு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நீங்கள் எவ்வளோ பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தாலும் சரி தான், முதல் நிலை தலைவராக இருந்தாலும் சரி தான், உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுடைய வார்த்தை அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். எங்கே போய் சிக்கலில் மாட்டிக்கக்கூடாது. ஸோ வாக்குறுதிகள் கொடுக்கறது, இல்லை உங்கள் கழகத்துக்குள்ளே நீங்கள் பேசிக்கிறது, ஸோ இந்த மாதிரி பொலிட்டிக்கலில் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அதுக்கு அடுத்தபடியாக சினிமா துறையை பொறுத்தவரையில் சிம்மராசி அன்பர்களே, செவ்வாய் சனி அல்லது சுக்கிரன், சனி சுக்கரனுடைய சேர்க்கை உங்களுக்கு என்ன ராகுவோடு இணைகிறார்கள். அந்த சுக்கரன் ராகு, சுக்கரன் கேது தொடர்பு அங்கே வருகின்ற பொழுது நிச்சயமாக இது சினிமா துறைக்கு கை கொடுக்கக்கூடியதாகவே அமையும்.
சிம்ம ராசி என்பவர்களே, அபரிமிதமான ஒரு வளர்ச்சி உங்களுக்கு இருக்குது. அபரிமிதமான ஒரு வளர்ச்சி உங்களுக்காக காத்திருக்கிறது சிம்ம ராசி என்பவர்களே. சினிமா துறை கை கொடுக்கக்கூடியதாகவும், ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் என்ட்ரி உங்களுக்காக காத்திருக்க, ஒரு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். இருந்தாலும் இந்த தடைகளை விலக்கி கொள்வது சிறப்பு. தடைகளை பொறுத்தவரையில் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் அதுக்கான பரிகாரங்களை சொல்ல முடியும் சினிமா துறை அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக குடும்பம், குடும்பத்தை பொறுத்தவரையில் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். கண்டிப்பாக கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய அந்த பிரிவுகள் அவை மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மனக்கஷ்டம், சின்ன சின்ன மனக்கஷ்டம் இவையெல்லாம் இருக்குமே, ஆனால் அதெல்லாம் களைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நன்மைகள் நடைபெறும். பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரும். திருமண யோகம் கைகூடும். குழந்தை பாக்கியம் சிறப்பானதாகவே இருக்கும். ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் குறைக்க வேண்டும் என்று சொன்னால், அதுக்கு வீட்டில் ஒரு கணபதி ஹோமோ, நவகிரக ஹோமோ, அந்த மாதிரி உங்கள் வீட்டில் எந்த மாதிரியான ஹோமங்களை செய்யலாம், உங்களுக்கு எது கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை தெரிந்து அதை செய்வீர்களே. ஆனால் இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக அமையும் என்பதை தெரிவித்துக்கொண்டு, அன்பு நேயர்களே, பதிவின் தொடக்கத்தில் சொன்னதைப் போல பாராகி ஆலயம் சீக்கிரம் கட்ட வேண்டும். அதுக்கு உங்களால் முடிந்த முயற்சிகளை செய்யுங்கள் என்று தெரிவித்துக்கொண்டு, உலகம் முழுவதும் ஆலய கும்பாபிஷேகங்கள், எல்லா விதமான மங்கள விசேஷங்கள், 60-ஆம் கல்யாணம், 70-ஆம் கல்யாணம், 80-ஆம் கல்யாணம் மற்றும் திருமண வைபவங்கள், நிச்சயதார்த்தம், கணபதி ஹோமம், சண்டி ஹோமம், எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், ருத்ர ஹோமங்கள், ஆயுஷ் ஹோமம், மிருத்யுஞ்சய ஹோமம், சுதர்சன ஹோமம் எல்லாம் சிறப்பான முறையில் கைராசியான முறையில் செய்து தரப்படும். கம்பெனி பூஜைகள், கம்பெனிக்கான சாந்தி பூஜைகள், அதே போல் பரிகாரங்கள், வாஸ்து தோஷங்கள், வாஸ்து நிவர்த்தி, இப்படி எல்லா விதமான பரிகார ஹோமங்களும் சிறப்பான முறையில் செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு, தேவையெனில் கீழே தெரியக்கூடிய அந்த நபருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு, மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசானேசன் சுவாமிகள். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி. ஜெய் ஜெய் வாராகி.